அவனுடைய தோல்வி மாறுகிறது, அவனுடைய வெட்கம் மாறுகிறது, அவனுடைய தலைமுறை மாறுகிறது. அந்த கடலை பார்த்து அந்த கடலை அவனை அவமானப்படுத்தி ஆரம்பிச்சு இப்ப அந்த கடல் முன்ன அவன் தலை முன்ன நிற்கிறான். இதெல்லாம் கர்த்தரால் உண்டாகிற, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற ஒரு ஆற்றல். அதனாலதான் பேருக்கு சொல்றார், அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் சொல்லி. அநேக நேரத்தில் நம்முடைய பொருளாதார ரீதிய பொருளாதார நிலைமையை நாம எப்படி சரி பண்ணுறது தெரியாமே உட்கார்ந்துருக்கிறோம். கடன் மேல கடன் வாங்குறோம், இல்லைன்னா என்ன செய்யுதுன்னு சொல் என்ன செய்யுது புரியாம விரத்தில போயிடுறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய நம்மை நாம குறை சொல்றோம், இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்றோம், அது பிசாச காரணம் சொல்றோம், இல்லைன்னா கர்த்தரே காரணம் சொல்லிடுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்ற தேவை பத்தவங்க குற்றம் சுமந்த தேவை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பாட்டி தாத்தா அவர்கள் குறை சொல்லி உட்கார்ந்து தேவை. யாரையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், யாரையும் கர்த்தர் எடுத்து அவன் நிலைமையை மாற்ற முடியும். கர்த்தருக்கு இவர்கள் தான் செய்யணும், இவங்க தான் நல்லா வச்சிருக்கணும்ன்ற எண்ணெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக எத்தனை பேர் பிறக்கிறாரோ அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுத்தார் பேர சொல்றது. அத்தனை பேருக்கும், எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுவே எத்தனை பேர் இந்த உலகத்தில் இனிமே பிறந்தா கூட அந்த மனுஷன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தா கூட, அந்த மனுஷன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல பிறந்தா கூட, அந்த மனுஷன் ஒரு அனாதையா திக்கட்டுவனா இந்த உலகத்தில் பிறந்தா கூட, அவனை கூட காத்திர எடுத்து உயர்த்த முடியும்.
இந்த வாரத்தின் முதல் நாள்ல இதை ஆரம்பிக்கிறது நல்லது. ஆனா அது எப்படி இருக்கும்னா, இந்த இன்னைக்கு மட்டும்தான், இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு செலவுபடுகிற நேரமா இருந்தா, 30 நிமிஷத்துல சாப்பிட்டு கடைசியில் திருப்தி இல்லாத எவ்வளவு சாப்பிடலாம். நான் நினைக்கிற சில பேர் திருப்பி சாப்பிடுவாங்க. போன உடனே பஃபே சிஸ்டத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போனீங்கன்னா முதல்ல எத்தனை சூப்பு தருவாங்க. எதுக்குன்னா பசி இன்னும் அதிகரிக்கிறது இடத்துல. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சூப்பு தருவாங்க. பஃபே ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பு தான் தருவாங்க. அதை நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பசி இருக்குது, இன்னும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்களே, நீங்கள் தான் அந்த சாப்பாடுக்காக காசு கொடுக்குறீங்களே. ஆனால் சூப்பர் சாப்பிட்டு அந்த 30 நிமிஷத்தில் சாப்பிட்டா கூட அது அவர்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதுக்கு திருப்தியாக பார்க்கணும், ஏதோ நேற்று அவன் போயிட்டு வந்தால் திருப்தியாக பார்க்கணும். ஆனால் அது போதும். அதனால தான் பேர் கொஞ்ச நேரம் அவரோடு அவரோடு நேரம் செலவு பண்ணதே வலையோ படகையோ நிரப்புதுன்னா வாழ்நாள் எல்லாம் அவரோடு நேரம் செலவு பண்ணலாம். கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி அவரோடு நேரம் செலவு பண்ணலாம். எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நிரப்புவது என்பதை கற்றுக்கொண்டான். அதனால்தான் பேர் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்றாரு, அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கவனித்திருப்பது எனக்கு நலமாக இருக்கும். இப்ப சொல்றேன், இது எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், ஏன் ப்ராஸ்பரிட்டி, ஏன் பொருளாதார செய்ய உண்டாகனா என்கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்குது. அது இந்த காலையோடு முடிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் இருக்கு. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர வரைக்கும் இருக்குது. என்னன்னா, நான் அந்த வசனத்தை கவனித்திருப்பது எனக்கு நலமாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு பதில் இருக்கா சொல்றேன், நான் அந்த வசனத்தை கவனித்திருப்பது எனக்கு நலமாயிருக்கும். இல்லைங்களா, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு நலமா, நான் நல்லா இருப்பேன், என் ஃபேமிலியில் நான் நல்லா இருப்பேன், என் பொருளாதார ரீதியாக நான் நல்லா இருப்பேன், என் தேவையில் சந்திக்கப்பட்டு நான் நல்லா இருப்பேன், என் குறை
பற்றி சொல்லல, நம்முடைய குடும்பம் வீட பற்றி சொல்லியிருக்கு. வீடு என்று சொல்லும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து இந்த இடத்துல வாசிக்கும். அது ஞானத்தினாலே கட்டப்படுவான். ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தை. வேற சொல்லுகிறது அந்த வார்த்தையினாலே அது கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அவைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் மூன்று பயன்படுத்தினார். எல்லாமே ஒரே காரியத்தை சொல்ல வர்றார், ஒரே காரியத்தை தான் சொல்ல வர்றார். அது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைகளால் வருகிற அறிவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சில இடங்களிலே ஞானம் சொல்லியிருக்கோம், சில இடத்துல புத்தி சொல்லியிருக்கோம், சில இடத்துல அறிவும் சொல்லியிருக்கோம், சில இடத்துல விவேகம் சொல்லியிருக்கோம். இந்த அறிவுனா நாலேஜ், விவேகம்னா புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஞானம் புரிந்து கொள்ளுதல், இந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு இருந்தா மூன்று காரியம் நடக்கும். அது என்ன? அவன் கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு நிறைக்கப்பட்டிருப்பான். நிறைஞ்சிருக்கும் வாசிக்கும் மூன்று காரியம் நடக்குது. கட்டப்படுவான், அடுத்து அவனுடைய வீடு நிலைநிறுத்தப்படும், மூன்றாவது அவனுடைய வீடு சகலவித அருமையும் இனிமையுமானவைகளால் நிறைக்கப்படும். அப்போ ஞானம் அதுக்கு பலன் ரிசல்ட் கொடுக்கிற ஒரு காரியம். அது என்னவோ வச்சுக்கிட்டு அதை பெற்றுக்கொண்டு ஒரு பலனும் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்தா, அது ஒரு குடும்பத்துக்கு ஞானம் இருந்தா, அந்த குடும்பம் சாதாரணமாக இருக்கவே முடியாது. அது கட்டப்படும், அது இடிக்கப்பட்டிருந்தா கட்டப்படும், இடிக்கிற மாதிரி இடிந்து போகிற நிலம் இருந்தால் கட்டப்படும். அது நிலையில்லாமல் இருந்தா நிலையத்தில் இருக்கும். அது நிலைக்க பண்ணுவார் கர்த்தர், அது நிலைக்க பண்ணிடும். அது வந்து சும்மா அசையப்பட்டு சும்மா போய்க்கு போய்க்கு வந்து தந்தாலும் அது அங்கே நிலையா இருக்கும். எங்க வச்சாலும், எங்க குடும்பத்தில் வச்சாலும், எங்க வாழ வச்சாலும் அங்க கேள்வி கேட்டா இருந்தாரு, ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணணும், ஏன்னா இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்தவங்க கேட்டுட்டே இருந்தாரு. ஏன்னா நிலைக்கக்கூடிய அறிவு, நிலைத்திருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அடுத்து வாசிக்கிறோம், அறிவினாலே அறிவுகளில் அருமையும் இனிமையுமான. அப்போ அறிவுக்கு எவ்வளவு பவர் எடுப்பாங்க. கல்யாணம் நீ நிறையவே பண்ணிக்கிறான், அறிவு எல்லாமே பண்ணிக்கிறான். நீ நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கும் போது எதை பார்க்கறாங்க? சரீரத்தை பார்க்கறாங்க, பணத்தை பார்க்கறாங்க, அவர் பின்னணியை பார்க்கறாங்க, அவ்வளவுதான். பொண்ணு முடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க. அவங்க எதை கேட்க வராங்க கடைசியில? அதுதான்ப்பா, பொண்ணு முடிச்சிருக்கா, அதுதான் அது. பொண்ணு முடிச்சிருக்கா, பையன் முடிச்சிருக்காங்கிற வார்த்தை எதை காட்டுறா? சரீர பிரகாரமா அவங்க முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னா அடுத்து என்ன பார்க்கறாங்க? நல்ல பேக்ரவுண்ட் இருக்கா, நல்ல பின்னணி, அதுவும் பண பின்னணி இருக்கா, பொருளாதார பின்னணி இருக்கா, அந்த குடும்பத்துக்கு பொருளாதார பின்னணி இருக்கா. சரி, கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையன் கேட்கறாங்க, நீ என்னப்பா சொந்த வீடு இருக்குதா? கவர்மெண்ட் இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க இல்லையோ, முன்னெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருந்துச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வேலை இருந்தா பண்ணி வச்சிருவாங்க, அளவு இருந்தா பண்ணி வச்சிருவாங்க, பணம் இருந்தா பண்ணி வச்சிருவாங்க. அப்படி நிறைய பேருக்கு அறிவு இல்லாம அந்த குடும்பத்துல நிரப்ப தெரியல. அறிவு இல்லாததுனால சகலவித தவறான காரியத்தினாலையும் குழப்பங்களையும் கொண்டு வந்து நிரப்பிக்கிறாங்க. ஆனா வேற சொல்றது, அது அறிவு மாத்திரம் தான் அருமையும் இனிமையுமானவர்களாக நிரப்பும். அப்ப நிறைய அவங்க அதுக்குள்ள நிறைய பேருக்கு இன்னும் கூட
பணம் சம்பாதிக்கிறது, அந்த அறிவு தான் இருக்குது. அந்த அறிவை கொண்டு வந்து வீட்டில் அருமை இனிமையான நிரப்ப முடியுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எல்லா வசதியும் இருக்குது, கல்யாணம் பண்ணி மூணாவது நாளே விவகாரத்துக்கு கூட கேட்கறாங்க. விவகாரத்துக்கு பண்ணிக்கலாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுடைய படிப்பறிவோ அளவோ அவங்களுக்கு சம்பாத்தியமோ அந்த வீட்டுக்குள்ள அவங்களை இணைந்து வாழ செய்ய முடியலையே. அதில் இந்த உடல் அறிவு குறித்து சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை தவிர அறிவு குறித்து சொல்றது. இந்த அறிவு, இந்த விவேகம், இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தருகிற புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தை தருகிற ஆலோசனை, இது நமக்கு இருந்து பெருகினால் நிச்சயமாக கட்டப்படும். இல்லைங்களா? நிச்சயமா கட்டப்படும். ஃபேமிலி லைஃப் சரியா வாழ ஆரம்பி பண்ணணும். வாழ்க்கை சரியில்லப்படும் முதல்ல. ஏன்னா நம்மளை ஆரம்பிக்கும் போது நம்மளை வாங்க வைக்கிறதே சரியில்லத்தை தான் வாங்க வைக்கிறாங்க. அதனாலதான் சரியில்லப்படாமா நிறைய பேர் பார்த்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைகிறதுனால அவங்களால சேர்ந்து வாழ முடியும். ஏன்னா திருமணம் என்பது சரீர பிரகாரமா இணைகிறது அல்ல, சரீர பிரகாரமா இணைந்து கொள்வது மாத்திரம் சரி, திருமணம் அல்ல. திருமணம் என்பது சரீர பிரகாரமா கல்யாணம் பண்ணிட்டு சரீர பிரகாரமா பிள்ளை இழந்துட்டு அது விருந்தும் கூட பண்ணி கூட குழந்தை பெற்று சொல்றான். நான் ஆம்பளை, என்ன ஆம்பளை, நான் பிள்ளை பெற்றுல பண்ணி கூட பிள்ளை பெற்றது கோ
சேர்ந்து வாழ்ந்ததை எப்பவுமே அவங்க யோசிப்பாங்க. சேர்ந்து வாழ்ந்தா கல்யாணம் பண்ணி வாழ்ந்ததை அவங்க யோசிப்பாங்க. அதிகமாக அந்த ஊரில் விவகாரத்து தான் அதிகமாக இருக்கும். யூரோப் கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்காவுக்கு அதிகமாக விவகாரத்து ஆர்ந்தவர்கள் அதிகம். திருமணம் ஆனவர்களை விட விவகாரத்து ஆர்வர்கள் தான் அதிகம். அவர் இந்த விவகாரத்து பண்ணிக்கிறவங்க குழந்தைய விடுதலை யோசிக்கிறாங்க. அதனால தான் விவகாரம் எடுத்து ரொம்ப குறையும். அவங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க திருமணம் பண்ணி ஒன்றா சேர்ந்து குழந்தைய பெற்று வாழ யோசிக்கிறார். கவர்மெண்ட் கூட சொல்லி குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கிறதுனால அந்த குழந்தைக்கு தேவையான ஆரம்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் இலவசமாக தரோம். ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறது அவங்க கேட்கறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரே எப்போ பிரியமோ தெரியாது. இதில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் விவகாரத்து ஆகிறவர்கள். ஆனால் அதே இடத்துல லண்டனில் போய் இறக்கி ரெண்டாவது நாள் நாங்கள் ஷாப்பிங் கூட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரு மிகவும் வயசான ஒரு பாட்டி தாத்தா கரெக்டாக ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஷாப்பிங் போயிட்டு வராங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த ஊர்லையும் வெற்றி பெறுகிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அந்த விவகாரத்து தான் அதிகம். அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஊர்ல கூட ரெண்டு தாத்தா பாட்டி கையை பிடிச்சிட்டு அவங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. கேள்விப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் அதுதான், விவகாரத்து தான் அதிகம்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு அளவு இப்படிப்பட்ட ஒரு உறவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகளிலும் வெற்றி பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவர்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் காரியெல்லாம் கிடையாதா? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விட்டு ஓட பார்க்கணும் அல்லது அது நம்ம விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறோம். இது பிரச்சனைகளை வாழ்க்கையை விட்டு எழுதவே முடியாது. பிரச்சனைகளை வாழ்க்கையை விட்டு எழுதவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை வேலை கொடுத்தீங்கன்னா இணையாக நினைக்கிறேன் ஏதோ எதோடு இணைக்க பார்ப்பீங்க, எந்த பொருளோடு இணைக்க பார்ப்பீங்க? ஒரு பொருளோடு உங்க வாழ்க்கையை இணைங்க, உங்க குடும்பத்தை இணைங்கன்னு சொன்னா நீங்க எதோடு இணைப்பீங்க? வேற சொல்லுது அது ஒரு கட்டிடத்தை போடுறதுன்னு சொல்லுது. நீங்க இணைச்சா எதோடு இணைப்பீங்க? உங்க வாழ்க்கையை கொண்டு போய் எதோடு இணைப்பீங்க? ஒரு பொருளோடு இணைக்கணும்னு சொன்னா எதோடு இணைப்பீங்க? நான் சொல்றேன், என்ன கேட்டீங்க? நான் சொல்றேன், ஒரு தங்கத்தோடு இணைங்க, ஒரு பொண்ணோடு இணைங்க, விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளோட அதை இணைங்க. அதிக விலை கொடுத்து இன்னைக்கு அதுல அதிக விலை, அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய விதத்துல உங்க குடும்பத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஏன்னா அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த பொருள் சும்மா வந்துடல. அவ்வளவு விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் சும்மா வந்து நம்ம கண் முன்னாடி நின்றுல. அது ஒரு அக்கிங்கிறது வெளியே வந்தது. அது அக்கினியிலிருந்து கொண்டு வரப்பட்டதுனால தான் அது அழகா இருந்தது. அக்கினியிலிருந்து கொண்டு வரப்பட்டதுனால தான் அருமையா இருந்தது. அதுக்கு விலை கொடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு விலை போட்டாலும் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அது அக்கினியிலிருந்து வந்தது. உங்க குடும்பத்தை அதோட ஒப்பிட்டு பாருங்க. நான் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறேன் நல்லது. இதுக்கு மத்தியில இருந்து உங்க குடும்பத்தை கருத்துற அருமையான குடும்பம் அதை உருவாக்கும். இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலைகள்லாம் இன்னும் உங்களை நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவதற்காகத்தான். உங்களை பார்த்து மற்றொரு ஆச்சரியப்பட விதத்துல முதல் நாள் மண்ணு கையில் இருந்துச்சு, சாதாரணமா இருந்துச்சு, அதை எடுத்து நெருப்ப போட்டாங்க. நெருப்ப போட்ட பிறகு நல்லா வந்தது, அழகானதா விலை மதிக்கக்கூடிய விதத்துல வந்தது. இன்னைக்கு அப்படி உங்க ஃபேமிலி நீங்க பாருங்க, நான் அப்படிதான் பாருங்க. அநேக அழுத்தங்கள், அநேக நெருக்கங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது அதை விட்டு போகவோ அதை துரத்தவோ முயற்சிக்காதீங்க. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டவும் உங்களை மோல்டு பண்ணவும் இன்னும் உங்களை சிறப்பானவர்களாகும். அடுத்த கூட அதை வந்தா எப்படி சந்திக்கலாம், அதை ஜெயிக்கலாம் என்ற திராணிய இப்போ வர பிரச்சனைகளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கடவுள் அதை வச்சிருக்கிறார். எப்பவுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் அழுத்தங்கள் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு குடும்பம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தா பயப்படாதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தை தருகிற அறிவை கொண்டு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன சரீரத்தை பார்த்தவங்க நிறைய பேர் சரீர பிரகாரமா திருப்தி அடைந்த பிறகு அவ்வளவுதான். சரீர பிரகாரமா மாத்திரம்
ஒரு சரீர பிரகாரமானது அல்லது குடும்ப வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்ல வசதி படித்தவங்க கல்யாணம் பண்ணி மனைவி கணவனும் சரீர பிரகாரமா ஒரு நல்ல உறவு சரீர பிரகாரமா சொல்லும்போது நீ புரிஞ்சிக்கணும். அது கூட புரியல அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரீர பிரகாரமா நல்ல உறவு இல்லை அவரோடு மனைவி அவர் மேல வெறுப்பு வந்துச்சு கணவன் ஆனால் நல்லா சம்பாதிக்கிறார் நல்லா வேலைக்கெல்லாம் போறார் நல்லா தான் இருக்கார் சரீர பிரகாரமா அவர் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல உறவு இல்லை. ஆகவே அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவரை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவரோடு பேச நிறுத்திட்டாங்க. கடைசி விவகாரத்தில் வேகம் எனக்கு இவரோடு வாழ முடியலன்னு சொல்லி கடிதரான பேச்சு விவகாரத்தில் வாங்கியிருக்கோம் சரீர பிரகாரமா. கடைசியில் அந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் நொந்து போய் வியாதி பட்டு இறந்துட்டார். இதை கழிச்சு கழிச்சு அந்த மனுஷன் இறந்துட்டார். இறந்த உடனே அந்த சாவில் வந்து அந்த அம்மா சாவில் வந்து அழுதுப்பாங்க அந்த அம்மா ஜெய தப்பு பண்ணிட்டேனே இவரோடு நான் வாழ்ந்துருக்கலாமே. இது உண்மையிலே நடந்த சம்பவம். சரீரப்பிரகாரமாக தான் வாழணும் வாழ முடியும். சரீரப்பிரகாரமாக மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை இருக்கிறது என்று பார்க்கிறவர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்க்கையில் விரக்தி வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் இருப்பாங்க. சரீரப்பிரகாரமா திருப்தி பண்ணுவதுதான் வாழ்க்கை நினைக்கிறவங்க. அப்படி நினைக்கிற வாழ்க்கைகளே வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி கொடுத்துருக்காங்க. அதனால வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அனாவசியமாக பயன்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்துகிறாங்க தாக்கி கொள்ளுவாங்க. ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாகிஸ்தான் பாடுகளுக்கு கொண்டு போவாங்க. ரெண்டு பேரும் அப்படிதான் அந்த மாதிரி கிடக்கிறாங்க பாருங்க. அந்த அந்த கவிதைகள்லாம் போயிடுச்சு கவிதைகள்லாம் முடிவு வந்துச்சு இந்த ஐலமைக்குலாம் முடிவு வந்துச்சு அன்பே இந்த வார்த்தைகள்லாம் முடிவு வந்துச்சு. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னவங்க இப்போ உன்னை பார்க்கவே முடியலன்றான். உனக்காக உயிர் கொடுப்பேன்றவன் இப்போ ரிமோட் கூட கை கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இவங்க வெறும் சரீரத்தை மாத்திரம் தான் பார்க்குறாங்க. சரீர பிரகாரமாக மாத்திரம் தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் உட்கார்ந்து பேசுறது கூட நேரம் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்து வாழ்றது வாழ்றதை இப்போ யோசிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா கட்டப்படக்கூடிய விதத்தில் உதவி செய்யக்கூடிய ஞானத்தை அவங்க இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஞானம் அவங்க கையில் எடுத்துச்சுன்னா அவங்க கட்டப்படுவாங்க. ஞானம் அவங்க கையில் எடுத்துச்சுன்னா அந்த விவேகம் உண்டாக்கி புரிந்து கொள்ளுதல் உண்டாக்கி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக சேர்ந்து இணைந்து நிலைத்து வாழ்வாங்க. அவர்களுக்கு அந்த அறிவெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டுடைய வார்த்தை வருது அறிவெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் நிச்சயமாக அருமையானவர்கள் அவங்க நிரப்பிக் கொள்வாங்க இனிமையான.